நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, இது தமிழ் காங்கிலம் 19/9/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01. திதி இன்று காலை 6:41 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் இரவு 11:36 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் மாலை 5:10 வரை தைத்துள கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 15:15 வரை. இரவு 8:00 முதல் 9:00 வரை. வாரசுலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம், நேத்திரம்னா கண்ணுன்னு அர்த்தம். இன்று முழுவதும் இரண்டு கண்ணும் திறந்திருக்கும், ஜீவன் முழுதும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம். இன்றைய திதி பிரதமை முடிஞ்சு த்விதியை. த்விதியை அப்படின்னா இன்னைக்கு 2வது திதி. இந்த திதியிலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். சரி, இன்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனா எல்லோரும் வணங்குவது குரு பகவானையும், அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம், அதை செய்யலாம். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலும்புச்சக்கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் எந்த திதியில் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? இப்ப இன்னைக்கு த்விதியை, நேத்து பிரதமை. பிரதமையில திதி கொடுத்தால் பணம் சேரும். இந்த 15 நாட்களும் நம்ம திதி கொடுக்கலாம். திதி கொடுத்தால் நன்மை, நல்லது செய்யும், சரிங்களா? அதே போல இந்த பிரதமை திதியில திதி கொடுத்தால் பணம் சேரும். த்விதியை திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும். திருதியை திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நினைத்தது நிறைவேறும். சதுர்த்தி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் பகைவர்களிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை வகுத்து தரும். பஞ்சமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் சொத்து சேரும். சஷ்டி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் புகழ் வந்து சேரும். சப்தமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் பதவி கிடைக்கும். அஷ்டமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் சமயோசித புத்தி பெறலாம். நவமி திதியில் பெண் குழந்தைகள் பிறக்கும், திருமண தடை விலகும். தசமி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். ஏகாதசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் கல்வி, கலை வளர்ச்சி, விளையாட்டில் நல்ல ஒரு திறன் ஏற்படும். துவாதசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் நகைகள், ஆடைகள் எல்லாம் சேரும். திரையோதசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் விவசாயம் செழிக்கும், பசுக்கள் விருத்தியாகும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும். அதே போல சதுர்த்தசி திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் பாவம் நீங்கி பல தலைமுறைகளுக்கு நன்மை சேரும். அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள், எல்லா நலனும் கிட்டும். இந்த 15 திதியில் யார் ஒருவர் இந்த ஒவ்வொரு திதிக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஒரு விதி இருக்கிறது. அதே போல சரி, சப்போஸ் இந்த 15 நாளும் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, அந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள், உங்கள் வீட்டில் யார் இறந்திருக்கிறார்களோ, தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ இறந்திருந்தால் அவர்கள் எந்த திதியில் இறந்திருக்கிறார்களோ அந்த திதியில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தால் சிறப்பு. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதனால இதை செய்வது மிகவும் நன்மையை தரும். செய்து பாருங்கள்.
இந்த மகாலய பட்சம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நாள். அதே போல இந்த புரட்டாசி மாதம் என்பதும் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இது ஆன்மீகத்துக்கு சிறந்த மாதம். பகவானை நாம் வழிபடுவது சிறந்த மாதம் எது என்றால் ஒன்று ஆடி மாதம், இரண்டாவது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் தினந்தோறும் பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குவது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த கன்னியாராசியில் சூரியன் பிரவேசம் செய்வது கன்னியா சங்கராந்தி என்று அழைக்கப்படுவது ஒரு உண்மையான விஷயம். சூரியன் முக்கிய கடவுளாக வழிபடுகிறார்கள். இந்த நாளில் சூரியன் புதனால் ஆளப்படும் கன்னிராசியில் நுழைந்து நமக்கு கன்னியா மாதம் என்று தருகிறார். சூரியனும் அரசனாக கருதப்படுகிறான். இதனாலேயே ஜோதிடத்தில் சூரியனின் இயக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு மாத காலம் இருப்பார். சூரியன் தன் பயணத்தை மாற்றினால் அது சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. 12 ராசிகள் இருப்பதால் வருடம் முழுவதும் 12 சங்கராந்திகள் வருகின்றன. அதுவும் கன்னியாராசியில் சூரியனின் பெயர்ச்சி செப்டம்பர் மாதத்தில் நிகழும். இது கன்னியா சக்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. கன்னியா சக்கராந்தி காலம் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை 17 தேதி சூரியன் கன்னியாராசிகள் நுழைந்து கன்னியாராசியில் சூரியன் சஞ்சாரம் அனைத்து ராசிகளையும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும். அதனால இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற கன்னியாராசிக்குள் சூரியன் நுழைந்தால் அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தை நாம் கடவுளுக்கு மிகவும் உகந்த நாளாகவும் சூரியனை நாம் சேர்த்து வணங்குவதால் நமக்கு நன்மைகள் பயக்கும். 6 வீடு என்பது ருணரண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்கிறோம். அதனால அந்த இடத்தில் சூரியன் வரும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வேலையில், 6 வீடு வேலையும் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெற்றி தரக்கூடியதும் என்று சொல்லக்கூடியது. அப்ப வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் சில பேருக்கு. அதனால சூரிய பகவானையும் நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளையும் வணங்கி வருவது மிகவும் சிறப்பு. சரி, இப்பொழுது நம்மளுடைய விஷயத்துக்கு வரலாம். எல்லோருக்கும் தெரியும் கண் திருஷ்டி பொடி, ஐஸ்வர்ய பொடி, அதே போல இந்த காரிய சித்தி யந்திரம். காரிய சித்தி யந்திரம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்துக்கு செல்கிறோம், அது எதுவாக இருந்தாலும் நமக்கு அது வெற்றியை தரணும். அந்த வெற்றியை தரக்கூடிய இந்த விஷயத்துக்கு இந்த காரிய சித்தி யந்திரம் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி தன விருத்தி, தொழில் விருத்தி, சகல விருத்தியும் கிடைக்கின்ற யந்திரங்கள் தாய்த்து கிடைக்கும். இந்த ஐஸ்வர்ய பொடி ரொம்ப சிறப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணுன்றவங்க அணுகுங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்க எடுத்து பேசுவாங்க, உங்களுக்கு பதில் தருவார்கள். என்ன வேணுன்றத நீங்களே சொல்லுங்கள். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த ஏவல் பில்லி சூரியம் செய்வன கோளாறு நீங்கி குலதெய்வம் வீட்டிற்குள் வரும். அந்த யந்திரம், அந்த யந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கின்ற ஒரு தருணத்தை கொடுக்கிறது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதையும் பகுத்தறிந்து முடிவெடுப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். கால்நடை துறையில் இருப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. ரகசியமான செயல்பாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள். எதிரிகள்லாம், மறைமுக எதிரிகள், பகைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசயசை மேற்கு அசையன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல்களால் ஏற்படும் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகின்ற ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கதை, கட்டுரை, எழுத்து துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. தனிப்பட்ட ஒரு கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். மனம் ஒருமைப்பாட்டு விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசைசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அஸ்வ நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். வியாபார இடமாற்ற சிந்தனைகள்லாம் ஏற்படும். பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அரசு சார்ந்த துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாள், நன்மை நிறைந்த ஒரு நாள். அதிசைசை தென்மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும். புனர்புஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்களெல்லாம் விலகும். சுபகாரியம் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால செலவுகள் ஏற்படும், கவனமா பார்த்துக்கங்க. ஆன்மீக பணிகளை ஈடுபாடு ஏற்படும். மனதில் நினைத்த நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்டிசை வடகு திசை, அதிர்ஷ்டன் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்புஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த வருத்தங்கள் எல்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், வெளி உணவுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில வரவுகள்ல தாமதம் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. குடும்ப விஷயத்தில் ரொம்ப வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். சந்திராசமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். நண்பர்களை பற்றிய புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே போல ஆரோக்கியத்தையும் முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்குள்ளாரியே சூரியன் வேற வந்து உட்கார்ந்துருக்கார். அங்கே கேது வேற இருக்கு.
அதனால தந்தையின் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதிசய வடமேற்கு திசை அதிசயன் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட சாதாரணமாக இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகள்லாம் உருவாகும். கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். நெருக்கமானவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பிடித்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாரா சில பயணங்கள் செல்ல நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் புதுமையான சூழல்லாம் ஏற்படும். ஆலோசனை, பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடு செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்கள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கலைத்துறை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உங்கள் அறிவு திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்கால துறையில் நிபுணத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய தனி திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதை காட்டுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சமூக பணிகளில் செல்வாக்கு, செழிப்பு, அதே மாதிரி மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது சாதகமான சூழலாக அமையும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வண்டி வாகன பயணங்கள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோட பயணத்தை செய்யுங்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பிள்ளைகளுக்காக செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கல்வி சார்ந்த ஒரு முயற்சியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வழக்குகள்லாம் சாதகமாக உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். எதிலும் வேகத்தோடு செயல்படாதீங்க, புத்திசாலிதனத்தோடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இழுவரியா இருந்து வந்த தன வரவுகள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தன வரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட போட்டிகள்லாம் விளங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட போட்டிகள் அத்தனையும் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுலாம் இன்னைக்கு வருகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதிசய வடகு திசை அதிசயன் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம்
கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் சாதகமாக அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்க. ரொம்ப கோபம், ரொம்ப வந்து வேகம் இதெல்லாம் காட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமை விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் கிடைக்கும். இன்னைக்கு தடைப்பட்ட தன வரவு கிடைக்கும். இருந்தாலும் செலவுகளும் இன்னைக்கு ஏற்படும். அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இனமுறியா சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கணிதம் சார்ந்த துறையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாள். பெரியோர்களின் ஆலோசனை தெளிவை ஏற்படுத்தும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமையும். அதிசயசை மேற்கு திசை, அதிசய எண் ஐந்தாம் எண், அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இன்னைக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருங்க. புதிய வாய்ப்புகள்ல சிந்தித்து செயல்படுங்க. அதே போல உங்களுக்கு பழைய நண்பர்கள் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்தால், அதை தவிர்த்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், விட்டு கொடுத்தும் போகணும், பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிசயின் ஏழாம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சோர்வுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.